நடிகை கௌதமினி 25 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்ததாக எழுந்த புகாரில் அழகப்பன் வீட்டில் 11 மணி நேரம் சோதனை மேற்கொண்ட போலீசார் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். சினிமாவில் நடித்து சம்பாதித்த பணத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான சொத்துக்களை நடிகை கௌதமி வாங்கி குவித்திருந்தார். இந்த சொத்துக்களை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது விற்க முயன்றார். அவரது சொத்துக்களை விற்றுத்தருவதாக கூறி நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த அழகப்பன் என்பவர் மோசடி செய்து விட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட பல மாவட்ட காவல்துறையில் கௌதமி புகார் அளித்திருந்தார். சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அழகப்பன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அபகரித்ததுடன் தொடர்ந்து தன்னிடம் உள்ள மற்ற சொத்துக்களையும் மிரட்டி வாங்க முயற்சி செய்வதாகவும் நடிகை கௌதமி புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூரில் உள்ள அழகப்பன் வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 11 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் மோசடி தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அழகப்பன் வீட்டில் உள்ள 11 அறைகளுக்கு போலீசார் சீல் வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.